குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த இரு அனுமதிக்கப்பட்ட அந்த வாயில் கருப்பு துணி கட்டிட ஒரு விஷயத்த ஒரு திராவிட மாடல்னு சொன்னால் சார், எந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு சால்ரா தட்டுற ஆளுங்கட்சிக்கு ஜிங் 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 தட்டுற ஒரு பேரவைத் தலைவர் வந்து இந்த நாடு பெற்றிருப்பு தான் வந்து மாநிலம் பெற்றிருப்பு தான் ஒரு பெரிய வருத்தத்துக்கும் கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குது. பால் என்றது ஒரு எசென்சியல் கமாடிட்டி, அந்த ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் என்ற அடிப்படையில் மக்களுக்கு வந்து அது உரிய நேரத்திலையும் அதேபோல் தங்கு தடை இல்லாமல் செல்வதற்குரிய அந்த வழிவகை கூட செய்ய இந்த அரசாங்கம் முடியலாம். அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன கிழிக்க போகுது சொல்லுங்கள்? மருத்துவத்துறைன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, ஆனால் சுப்பிரமணிய ஹெல்த் மினிஸ்டர் டிவியில் மட்டும் பார்க்கலாம், வாய்க்கிடையே பேசுவார் அவர். ஆனால் ஒன்றும் கிடையாது, திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா மாத்திரையில் வந்து ஆணி இருக்குது, அது உள்ள பட்சம் என்ன ஆகுது குழந்தைக்கு? ஆ, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சப்ளை வந்து மாத்திரையில் ஆணி இருந்தால் அது தெரியாமல் வந்து நல்லவேளை உடச்சி பார்த்துருக்காங்க, உடச்சி பார்க்காம இருந்திருந்தா அவ்வளோதான், உள்ளே போய் அது வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கும். மாத்திரில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமைதியா மக்கள் இயக்கம், எனவே இந்த மக்கள் இயக்கம் பிறகு அண்ணா அவர்களும் நம்முடைய புரட்சித் தலைவர் MGR அவர்களும் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சொன்னது போல அவர்களுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்கு தொண்டு செய்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் கோடை காலத்தில் மக்களுடைய தாகம் தணிக்கின்ற வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுச்சியோடு மக்களுடைய தாகத்திற்கு நீர்மோர் பந்தல் எல்லாம் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு திறந்து வைத்து மக்களுக்கு அவர்களுடைய தாகம் வந்து தீர்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை சார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர், ஏன் பெரிய ஏரியா தான் வச்சுக்கேன் வேற வேணாம், குறுகிய எண்ணத்துலேயே இருக்காதுப்பா, நான் ப்ராடாக சொல்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளருமான அருமை சகோதரர் நம்முடைய அலெக்ஸ் அவர்களுடைய ஏற்பாட்டில் அலெக்சாண்டர் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நம்முடைய வட்டச் செயலாளருடைய முன்னிலையில் ஏற்பாட்டிலும் ஜோசப் அவருடைய ஏற்பாட்டிலும் இன்றைக்கு சிறப்பான நடைபெற்று அதேபோன்று இன்றைக்கு மாவட்டத்தில் அவருடைய மாவட்டத்தில் பல்வேறு இடங்களெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தாகம் தீர்க்கின்ற நீர்மோர் பந்தல் திறந்து அதே போன்று தர்பூசணி, அதே போன்று வெள்ளரிக்காய், அதே போன்று கிருணிப்பழம், இது மாதிரி பல்வேறு வகையான இளநீர் இது போன்ற அதாவது மக்களுக்கு குளிர்ச்சி உண்டாக்குது. ஆளும் இந்த விடியாத அரசு மக்களை சூடாக்குது, ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களுக்கு வந்து இந்த விடியாத அரசு எப்போது தொலைந்து மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைன்ற அந்த எண்ணம் இருக்கிற நிலையில் இன்றைக்கு மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து ஒரு குளிர்ச்சியாக இன்றைக்கு வைத்திருக்கின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். இல்லை, கடலும் கடலை சார்ந்த இடமும் பொதுவாகவே மீனவர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து அவங்க வந்து மீன் பிடிப்பதும் வலை உலர்த்துவதும் அதேபோல் மீன்கள் காய வைப்பதும் அதேபோல் மீன்கள் விற்பதும் இதெல்லாம் வந்து ஒரு 4 விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷம் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் திடுதிடுப்புன்னு வந்துட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காமல் காவல்துறை சென்னை மாநகராட்சியில் வந்துட்டு அவங்க மீனை தூக்கி போட்டு கடையெல்லாம் எடுத்து இப்படி வந்து ஒரு ஒரு சர்வாதிகார செயலில் இன்றைக்கி ஈடுபடுது என்பது ஒரு அவங்களுக்கு கூப்பிட்டு பேசணும். அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, கார்பரேஷனுக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ இதே உதாரணம் எடுத்துங்க, எங்களுடைய 5 ஆண்டு கால இப்போ 2011 இருந்து நாங்கள் ஆட்சி காலத்தில் 2001 சரி அதேபோல் 91 சரி எந்த பிரச்சனை இருந்ததா சொல்லுங்கள். 91-96 கிடையாது, 2001-2006 கிடையாது, 2016 கிடையாது, 2011 கிடையாது. அப்படி வந்து அவங்களை கூப்பிட்டு பேசி பொதுமக்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு சீரான வகையில் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலை, பேச்சுவார்த்தை நடத்தாமல் திடீர்னு இராணுவம் மாதிரி வந்து காவல்துறை அதே போல் மாநகராட்சியெல்லாம் வந்து அது அப்புறப்படுத்திருந்தது ஒரு ஏதோ இடிமீனாட்சியில் நடக்கிற சர்வாதிகாரம் போல தான் இன்றைக்கி வந்து அது இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட இன்றைக்கி என்ன பண்ணாங்க, நேற்று சாலையில் மீனை கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து அந்த FRP போட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து வச்சு சாலை பெறுவாங்க. இல்லை இனியும் வந்து காலம் தாழ்த்தாமல் கடலும் கடல் சார்ந்த இடமும் மீனவர்களுக்கே உரியது, மீனவர்கள் தான் உரியது,
அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து எந்த தொந்தரவு அவனுடைய வாழ்வாதாரம், இந்த வாழ்வாதாரத்தை வந்து ஒரு வயிற்றில் அடிக்கிற வேலையை இந்த விடியாத அரசு செய்ய வேணாம். ஏன்னா அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அரசை பொறுத்தவரை அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிவகையை செய்ய வேண்டிய அந்த ஒரு நிலையை தான் எடுக்கணும். ஆனால் அது எடுப்பார்லாம் நிச்சயமாக கிடையாது. எதிர்கட்சி தலைவர் நாட்டில் உள்ள அவல நிலை, குறிப்பா நேற்று என்ன ஒரு விருதாச்சலத்துல வந்து ஒரு திமுக கவுன்சிலர் அவர் வந்து போக்சோல கை செய்யப்பட்டார். இப்ப 15 மணி நேரம் கழிச்சுதான் கை செஞ்சிருக்குது. பிரச்சனை வந்தவுடனே கைது செய்யலை, அது கூட அங்கே உள்ள மக்கள்லாம் போராடி அதை மாதிரி தான் கைது செஞ்சாங்க. கைது செஞ்சுட்டு அவர் எங்கே வச்சுருக்காங்கன்னா ஏசி அறையில் வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி பாரு, ஒரு கிட்டத்தட்ட பாவம் அந்த 6 வயது குழந்தைக்கே பிறப்புறுப்பில் 7 தையல், பிறப்புறுப்பில் 7 தையல், இப்படி ஒரு கொடூரை இந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கரும்பு குரம் இந்த அரசாங்கம் நீட்டுது, கரும்பு குரம் நீட்டுது. அதாவது நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் போராடினா இரும்பு குரம் எங்களுக்கு, நாங்கள் கள்ள ஓட்டு பிடிச்சி போட்டு கள்ள ஓட்டு போட்டவொன்னே பிடிச்சி கொடுத்தா எங்கள் மேலே இரும்புக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கட்சிக்காரங்க அடாவடி இதெல்லாம் அக்கிரமம் அநியாயம் அத்துமீறல்கள் ஜனநாயக அரசு எது வேணாலும் செஞ்சாலும் அவங்களோட வந்து கரும்புக்கரை நீட்டுக்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு சட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் மீது மட்டுமே பிரயோகப்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சட்டத்தை வந்து பிரயோகப்படுத்தாமல் ஒரு கருப்பு கரணிட்டு வரதுனால குற்றங்கள் அதிகமாகும். இப்போது நேற்று அதை வந்து ஒரு 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 எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியில் வந்து ரைஸ் பண்ணார், உடனே மைக் கட் பண்ணிட்டாங்க. பேச விடுறது இல்லை, அது ஸ்பீக்கரே பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பேரவை வந்து எதுக்கு, ஒரு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடம் தான் பேரவை. ஆனால் மக்கள் பிரச்சனையும் பேசாமல் வெறும் வந்து அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் பேசுறதையும் அமைச்சர் கேட்குறதுக்கும் அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கும் அப்புறம் உதயநிதி ஜாலரை அடிக்கிறதுக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து உதயநிதிக்கு ஜாலரை அடிக்கிறதும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து முதலமைச்சருக்கு ஜாலரை அடிக்கிறதும் இதை வந்து வேடிக்கை பார்க்க தான் நாங்கள் போகணுமா? அதை அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயன்றது வாயில் வந்து கருப்பு துணி கட்டிட்டு அதை வந்து ஒரு பேரவைத் தலைவர் வந்து கொச்சப்படுத்துறாரு. திராவிட மல்ல திராவிடன்றது ஒரு நல்ல பேர், ஆனால் அந்த திராவிடத்தை பேரே வந்து ஒரு கெடுத்து குட்டிச்சுராக்கி அகில இந்த ரீதியில் வந்து திராவிடத்துடைய புகழுக்கே வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திய ஒரு விடியாத அரசு தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி எல்லா தமிழ்நாடுல உலகமே எது நடந்தாலும் சரி இதான் திராவிடம் மாடலாம், இதான் திராவிடம் மாடலாம், ஒரு கடையில் திமுக போய் அடித்தானா இதான் அப்படி வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து அந்த பேரே வந்து பங்கப்படுத்துகிற அளவுக்கு திமுகவோட செயல்பாடு இருக்க நிலையில் இது ஒரு 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 பேரவைத் தலைவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த அனுமதிக்கப்பட்ட அந்த வாயில் கருப்பு துணி கட்டிட்டு ஒரு விஷயத்த ஒரு திராவிட மாடல் சொன்னால் சார் எந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு சால்ரா தட்டுற ஆளுங்கட்சிக்கு ஜிங் ஜிங் தட்டுற ஒரு பேரவைத் தலைவர் வந்து இந்த நாடு பெற்றிருப்பு தான் வந்து மாநிலம் பெற்றிருப்பு தான் ஒரு பெரிய வருத்தத்துக்கும் கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த வகையில் வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை சரி 89 அம்மாவை பொறுத்தவரை வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவமரியாதை ஏற்படுத்தி மார்ச் 25ஆம் தேதி ஒரு சட்டமன்றத்திலே இருந்து அவங்க வந்து இது சேலையெல்லாம் இழுத்து பிடித்து அடித்து துவைத்து அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து வெளியேற்றினவங்க. அதே போல் புரட்சித் தலைவர் இருக்கும்போது சரி புரட்சித் தலைவர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்தணும். அதே மாதிரி திமுகவுக்கு வந்து அது வந்து கைவந்த கலை. ஏன்னா சட்டமன்றத்தை பொறுத்தவரை அவங்க வந்து உடனடியாக வந்து எல்லா விதமான செயலும் வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல் வந்து எதிர்கட்சிகளை பேச விடாமல் கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்துகிற அந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துதான் இருக்காங்க, தகுந்த பதிலடி நிச்சயமாக கொடுப்பாங்க. இல்லை அதுதான் நாங்கள் 16ஆம் தேதி வந்து செயற்குழு கூட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 16ஆம் தேதி செயற்குழுல அது அந்த டிஸ்கஷன் ஒட்டி தான் நேற்று வந்து நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் கூட அதான் சொல்லியிருக்கோம். 16ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து அதை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, எங்களை இது பண்ணிட்டுருந்தோம். நீ அதாவது ஓபிஎஸை பொறுத்தவரை வழக்குகள் மூலம் வந்து இழுத்தடித்து அதன் மூலம் வந்து கட்சியை வந்து ஒரு பலவீனப்படுத்தணும் கட்சியை வந்து செயல்பட விடாமன்ற அடிப்படையில் வந்து வழக்குகள் மேலே வழக்குகள் போடுறாரு. பட் அதெல்லாம் வந்து நாங்கள் அரசு சட்ட ரீதியாக போகிறதுனால
எங்களுக்கு எந்த எந்த வகையில வந்து பாதிப்பு இருக்காது. நிச்சயமா நல்ல நியாயம் கிடைக்கும். பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி தர கோரி கடந்த 17ஆம் தேதியிலிருந்து சுமார் 20 நாட்களுக்கு மேலா பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்துறதுனால தமிழகம் முழுவதும் ஆவின் தட்டுப்பாடு, பால் தட்டுப்பாடு இருக்கு சார். இன்னைக்கு கூட 52ல பழைய பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது ஒரு தனியாருக்கு வந்து தாரை வார்க்கின்ற முயற்சியா இது போன்ற ஒரு ஒரு என்னன்னா சூழ்நிலைகள், அதாவது வந்து அரங்கேற்றப்படுதோன்ற ஒரு சந்தேகம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வந்து பாலை பொறுத்தவரை எல்லாமே விடியகால வந்துடும். அம்மாவுடைய ஆட்சியில் பார்த்தோன்னா விடியகால வந்துடும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம், டீ சாப்பிடுவோம், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வந்து பால் கொடுக்க முடியும். அதே போல் வந்து எல்லா வகையான இதுவும் அந்த 8 மணி 9 மணிக்குள்ளே அந்த பாலினுடைய உபயோகன்றது இருக்கும். ஆனால் இப்போ வந்து 11 மணிக்கு பால் வருது. 11 மணிக்கு பால் வந்தால் அந்த பால் வந்து எப்படி இருக்கும்? கெட்டுப்போன பால், எல்லாமே கெட்டுப்போச்சு எல்லாமே. அந்த மாதிரி பால் இன்றைக்கி வந்து ஒரு விநியோகம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சென்னை மாநகரில் ஒரு 50,000 லிட்டர் இன்றைக்கி வந்து டெய்லியும் குறையுது. இன்றைக்கி பால் உற்பத்தியாளர்கள் அவங்க கேட்குறது என்ன, இப்போ இது ஏறி போச்சு, புண்ணாக்கு ஏறி போச்சு. அப்போ புண்ணாக்கு விலை ஏறுனா என்னன்னா கொள்முதல் விலை ஏற்றுனில்ல. இந்த புண்ணாக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதே, அதுக்கு வந்து அது இந்த புண்ணாக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறது அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நீ பாலை கொட்டினாலும் அவங்க அப்பாவே சொன்னார் தானே, ஒரு காலத்தில் வந்து 2001-2006-2011 எதிர்கட்சியாக நாங்களாம் இருக்கும்போது அப்போ வந்து பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் வந்து பண்ணாங்க. இதே போல் வந்து சாலையில் பால் கொட்டினாங்க. நீங்கள் பாலை கொட்டினாலும் சரி, ரத்தத்தை கொட்டினாலும் சரி, ஒருபோதும் உங்களுடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். அந்த மாதிரி சொன்ன வர்க்கம் தான் அது. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு தனியார் தாரை வைக்கிற முயற்சியாக இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தனியாருக்கு விற்கிற ஒரு முயற்சின்ற மாதிரி தான் ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதனால் பால் என்றது ஒரு ஒரு எசென்சியல் கமாடிட்டி, அந்த ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள்ன்ற அடிப்படையில் மக்களுக்கு வந்து அது உரிய நேரத்துலேயோ அதேபோல் தங்கு தடை இல்லாமல் செல்வதற்குரிய அந்த வழிவகை கூட செய்ய இந்த அரசாங்கம் முடியலாம். அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன கிழிக்க போகுது சொல்லுங்கள்? இன்றைக்கி மின் தடை எடுத்துங்க, எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு கட்டு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மணலியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி படிக்கிற பசங்கத்துலேருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர்லேருந்து அப்புறம் பல்வேறு வகையில் இன்றைக்கி மக்கள் சிரமப்பட்டுருக்காங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தங்கு தடையில்லாத மின்சாரம், எங்கே தங்கு தடையில்லாத மின்சாரம் கொடுத்தீங்க? அன்இன்டர்பிட் குவாலிட்டி பவர் சப்ளைன்றது எங்களுடைய ஆட்சி காலத்து தான் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷம் என்னென்னா 50,000 பேர் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, கரண்ட்டு கொடுக்கணும்ல, ஆர்டர் கொடுத்துட்டா போதுமா? கரண்ட்டு கொடுக்குறது இல்லையே, வெறும் என்ன இது பேப்பர் வச்சு நாக்கு வலிக்கிறதுக்காது? நாக்கு வலிக்கிற பேப்பர் தான் அது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கே நீங்கள் என்ன புது திட்டம் போட்டீங்க? ஒரு கன்சம்ஷன் வந்து ஹெவியாகும்போது கூடும். நான் கூட மின்துறையை பார்த்துருக்கேன், கன்சம்ஷன் மெதுவாக கூடும்போது அப்போ வந்து உற்பத்தி நம்ம அதிகரிக்கணும். உற்பத்தி அதிகரிக்காமல் கன்சம்ஷன் மட்டும் அதிகப்படுத்தினா அப்புறம் எப்படி வந்து ஷார்ட்ஃபால் கண்டிப்பாக ஏற்படும், அந்த கிரிட் ஃப்ரீக்வன்சி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால் வந்து பவர் கட்டு, அடிக்கடி மின் தடை, இதெல்லாம் சர்வசாதாரணம் இருக்குது. அதில் உற்பத்தியை பெருக்குவதற்கு, மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அதே போல் வந்து வெத்து பேப்பரில் கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு வஞ்சிக்கின்ற வகை தான் இன்னைக்கு திமுக செயல்பட்டு. கோபால், ஒரு காவலரே வந்து போராட்டம் பண்ணியிருக்கார் சார் இன்னைக்கு. அதாவது ஒரு ஒரு மருத்துவத்துறைன்னு ஒன்று இருக்கான்னா தெரியல, ஆனால் சுப்பிரமணிய ஹெல்த் மினிஸ்டர் டிவியில் மட்டும் பார்க்கலாம், வாய்க்கிடையே பேசுவார் அவர். ஆனால் ஒன்றும் கிடையாது, திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா மாத்திரையில் வந்து ஆணி இருக்குது, அது உள்ள பட்சம் என்ன ஆகுது குழந்தைக்கு? ஆ, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சப்ளை வந்து மாத்திரையில் ஆணி இருந்தால் அது தெரியாமல் வந்து நல்லவேளை இப்போ உடச்சி பார்த்துருக்காங்க, உடச்சி பார்க்காம இருந்திருந்தா அவ்வளோதான், உள்ளே போய் அது வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கேன். மாத்திரையில் ஆணி ஹாஸ்பிட்டல் போனால் காலை காணா, குழந்தைங்க உயிர் போகுது. மருத்துவ ஒரு அரசாங்க மருத்துவனுடைய நம்பிக்கையே வந்து இந்த ஆட்சியில் வந்து போயிடுச்சு. அதனுடைய வந்து இப்போ உச்சகட்டமாக இப்போ வந்து ஒரு ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவர், அந்த ஹெட் கான்ஸ்டபிளுடைய மகள், அந்த மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்து கிட்டத்தட்ட போராடிருக்கார். எஃப்ஐஆர் கொடுங்க, சிபிசிடி இன்குருவிங்க, யார் காரணமோ அவங்க மருத்துவர்லேருந்து மருத்துவமனை எல்லோரும் தண்டிங்க, அந்த நியாயமான கோரிக்கை இருக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? இதில் நீங்கள் வந்து சரி சிபிசிடி விற்கிறோம், யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் வந்து தண்டனை கொடுக்குறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு குற்றவாளிகளுக்கோ இல்லை தப்பு செஞ்சவங்களுக்கோ தவறான சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாக்கிற வேலையை செய்கிறீங்க? அதனால் ஒரு மருத்துவத்துறைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து உறங்கிட்டு தான் இருக்குது, அது வந்து விழிப்பா இல்லை. அதனால் அரசு மருத்துவமனைகளை
மருந்து தட்டுப்பாடுலேருந்து, தவறான மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுலேருந்து, அதே போல் வந்து நிர்வாக முறைகேடு, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்கிற மாதிரி சொல்லுவார், ஆயிரத்தில் நமக்கு இவர் சொல்வார், யார், ராம்தாஸ், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை உள்ளது. அது மாதிரி இந்த அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வாய் வந்து காது வரை இருக்குது, அதுதான் பேசிகிட்டு இருக்கு, செயல்பாடு ஒன்றும் கிடையாது. என்னங்க இல்லை, அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட போகிறதில்லை, அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட போகுது. அதனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா இன்றைக்கி குழுவாக இருக்கார். இன்றைக்கி குழுனா கட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், அவர் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர் நாலு பேர் தான் இருக்கிறாங்க, அது நாலு பேர் தான் இருக்காரு. அந்த நாலு பேருக்கு நன்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாலு பேருக்கு நன்றி, அந்த அந்த நாலு பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. பணத்தை செலவு பண்ணி ஒரு செயற்கையாக ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம், ஆனால் அதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கன்றது நிச்சயமாக ஏற்பட போகிறதில்லை. 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி ரெட்டலை தலைவர் அம்மா ஆனால் எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி கட்சி சீராக போய்ட்டுருக்கு. அதனால் என்ன நினச்சாலும் வந்து எங்கள் தலைவர்கள் சொன்ன மாதிரி கட்சியை பொறுத்தவரை இன்னும் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு தமிழ்நாட்டில் தலைக்கும் வளரும் ஓங்கும். இல்லை, வட்ட அரசியலுக்கு நான் வரக்கூட சொல்ல முடியுமா? அதனால் என்ன, ஜனநாயக ரீதியில் யாரோடனாலும் அரசியலுக்கு வரலாம், வெல்கம். ஓகே, சும்மா வந்து நானும் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிக்கக்கூடாது, வந்து பார்க்கட்டும் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குன்றது. பாஜக தலைவர் அண்ணாமலை நாளைக்கு திமுக சார்ந்த ஊழல் பட்டியலை வெளியிடுவாங்க. திமுக சார்ந்தவர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன். அது நல்ல விஷயம் தானே, அது நல்ல விஷயம்தான். அது ஊழல் பட்டியல் வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து முடுக்கி விட்டு எல்லார் வீட்டிலையும் ரைட் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டுவாங்க.